இம்பார்ட்டண்ட்டா ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஹேர் வாட்டர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் என்ன பொருள் சேர்த்துருக்கேன், எந்த பக்கத்துலையும் இருக்கீங்க, எத்தனை ஹேரில் தரணும் அப்படிங்கிறதையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்காண்டி நம்ம கொய்யா இல்லை தான் நம்ம எடுத்துன்னு வச்சுருக்கோம். கொய்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரில் தடவுறப்ப முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடி உத்துறது விட்டாங்க. ரெண்டு வாரம் வந்து நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னாலே முடியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் சரி பண்ணி முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கும் அப்படின்னே சொன்னது. எங்கள் பாட்டி வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஹேர் பேக் ப்ரிப்ரேஷன் அப்படின்னே சொன்னது. ஹேர் வாட்டராகவும் நம்ம பயன்படுத்தலாம், ஹேர் பேக்காகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுவோம். ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இப்போ நம்ம காட்டக்கூடிய பொருட்கள் தான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஹேர் வாட்டர் ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஹேர் வாட்டர் ப்ரிப்ரேஷனில் தான் பார்க்க போகிறோம். கொய்யா இலை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக முடி உதிர்தலை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும், இளநரையை வந்து மறைய வைக்கும். முடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும்ல, சில பேருக்கு எவ்வளோ தான் தேய்ச்சி குடிக்கிறாலும் அந்த பிசுபிசுப்பு தன்மையாக தான் இருக்கும். அந்த பிசுபிசுப்பு தன்மையை வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கு கொய்யா இலை வந்து ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம கருஞ்சீரகம் தான் நம்ம ஆட் பண்ணணும். கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை வந்து நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியாக நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கக்கூடியது. முடி உதிர்தலையும் வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். இது எந்த அளவுக்கு கருமையாக இருக்கோ அதே அளவுக்கு நம்ம முடியும் நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கக்கூடியது. அடுத்து இது கூட ஒரு ஹாஃப் லெமன் தான் நம்ம எடுத்துருக்கோம். லெமன் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் அமிலம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இது ஹேரில் இருக்கக்கூடிய அந்த பொடுகுத்தன்மை முடி வேர்க்கால்களை வந்து பலப்படுத்தி கொடுக்கறதுன்னு சொல்லி இது வந்து ஒரு பயனுள்ள பொருள். இந்த மூணு பொருட்கள் தான். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கருஞ்சீரகத்தை சேர்த்துக்கலாம். நல்லா இருந்துச்சு கருஞ்சீரகத்தோட எசன்ஸ் வந்து உள்ளே இறங்கி நல்லா பொடிக்கிட்டோம். இப்போ கருஞ்சீரகத்தோட எசன்ஸ் கொஞ்சம் பண்ணலாம். எடுத்து வச்சுருந்தா கொய்யா இலையும் சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க எடுத்து வச்சுருந்தா ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா புரிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா எசன்ஸ் வந்து உள்ளே இறங்குறவங்களுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஷீயக்கரை இந்த ஷாம்பை போட்டு ஹேரை தாராளமாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இதே மணிக்கு ஒரு வாரம் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெடியை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட்டாக ஹெல்த்தன் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம சேனலை போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.